ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும், இவரோட படம் பார்க்கும்போது நிறைய ஃபீலிங் இருக்கும். ஏன்டா நம்ம தெருவில் ஒரு ஜெஸ்ஸி இல்லை, ஏன்டா நம்ம போய் நம்ம அப்பா கிட்ட ஐ வாண்ட் டு மேக் மூவிஸ் பான் சொல்ல முடியல, நம்ம லவ் பண்ற பொண்ணுக்காக காஞ்சிபுரம் கூட போக முடியல, அவங்க பாரு அமெரிக்கா போறாங்க. ஒவ்வொரு விஷயமும் பாக்குறப்போ சார் வாழ்க்கையில் ஏற்பட்டது மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா ஃபீல் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் மழையில ஒரு பொண்ணு நினைஞ்சிட்டு டான்ஸ் ஆனா என்ன ஒரு ஃபீலிங், அந்த பிசிஓ பூத்ல இருந்து காதல் எப்படி வருது பாருன்னு சொல்லிட்டு அப்ப நினைச்சோம். சோ அடுத்தடுத்த படம் என்ன ஆகுனா அந்த காதல் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நிறைய தமிழ் சினிமால ஒரு ஹீரோட காலில் கல்யாணத்துல எங்கேயோ ஒரு ஹீரோ ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நிறைய வீடியோ பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணோட காலை தொடும் போது அது எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் படங்கள்ல மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நல்ல கைத்திரோட லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஜிவிஎம் சார் ஆன் ஸ்டேஜ். ஒரு இரு வார்த்தைகள் சார், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடக்ஷன் விஜய். குட் ஆஃப்டர்நூன். நிறையா இருக்கு இந்த ஃபெட்டர்னிட்டி மறுபடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதை என்னுடைய பிறகு நாளுக்கு அப்புறம் வருது அப்படின்றதுக்காக நான் சொல்லு. ஜென்ரலாக லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கு. இது வந்து ஒரு கொலாபரேட்டிவான ஒரு எஃபோர்ட், அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இதுக்குள்ளே நான் இறங்கினேன். ஐஸ்ரீ சார் வந்து லாக்டவுன் அப்போது ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, கேன் யூ புட் டுகெதர் டீம் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு எனக்கும் ஃபோன் பண்ணார், விஜய்க்கும் ஃபோன் பண்ணார். விஜய் உடனே கவர்ன் டு ஆக்ஷன் அண்ட் ஹீ கால் மீ. அதுக்கப்புறம் நலன் அண்ட் விபி வெங்கட் பிரபு தே கேம் ஆன் போர்ட். ஒரு 3-4 ஜூம் கால்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், இதுதான் கதை அப்படின்னு நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கதையை நாங்கள் பேசணும். நலன் நரேட் பண்ணார், விபி இந்த மாதிரி தான் படம் பண்ண போகிற நரேட் பண்ணார், அதான் அவர் பண்ணியிருக்காரு. விஜய் ரொம்ப கிளியராக வந்து ஒரு 1/2 hour எங்களுக்கு நரேட் பண்ணார் அவருடைய ஸ்கிரிப்ட்டு. நான் மட்டும் நரேட் பண்ணல, ஏன்னா நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு லவ் ஸ்டோரி, பட் லவ் ஸ்டோரிஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பேசி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணதாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ஐஸ்ரீ சார் தான் தேங்க் பண்ணும் அந்த ஐடியா கொடுத்ததுக்கும், அண்ட் ஃபார் தி அதர் டைரக்டர்ஸ் டு கம் ஆன் போர்ட் ஆல்சோ ஸோ ஈஸிலி. பெருசாக அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கல, வி வர் ஹாப்பி டு பி ஆன் போர்ட். அண்ட் முதலிருந்தே இது தியேட்ரிக்கல் பண்ணலாம், ஆந்தாலஜிஸ் வந்து ஓடிடியில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இது தியேட்ரிக்கல் இந்த டைமில் ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ வி வர் ஹாப்பி டு ஃபாலோ ஹிஸ் விஷன். அண்ட் என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதில் நடிச்சிருக்கேன், கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக பயந்தா நடிச்சிருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பேஸில் ஷூட் பண்ணுன்றதுனால மற்ற ஆக்டர்ஸ் உள்ளே வருவாங்களா, அவங்க அந்த ஃபியர் எலிமெண்ட்டோடு இருக்காங்க, சரி சரி அவங்கள கேட்க வேண்டாம், அவங்களே எம்பாரஸ் பண்ண வேண்டாம், நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அமலாவும் அதில் நடிச்சிருக்கோம். கார்த்திக் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆந்தனி எடிட் த ஃபிலிம், அண்ட் மனோஜ் பரமஹம்சா என்னுடைய படம் ஷூட் பண்ணார். எல்லாருடைய படங்களும் பார்த்துருக்கோம் ஆப்வியஸ்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில், அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் அண்ட் ரிக்வெஸ்டிங் லாட் டைரக்டர்ஸ் வில் கம் டுகெதர் டு டூ கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ.